வணக்கம். யாதவ உறவுகளை மறைக்கப்பட்ட வரலாற்றை வெளிக்கொண்டு வருவதில் யாதவா டிவி மீடியா பெருமிதம் கொள்கிறது. இந்த வாரம் நாம் பார்க்கும் இருக்கும் வீரர் கோவில்பட்டி கோபாலகிருஷ்ணன் சீர்வை கோனார் அவர்களை பற்றி. குரல் பதிவுக்காக நான் நெல்லை கார்த்திக் பாலா, வீடியோ உதவி யாதவா டிவி மீடியா குழுவினர், நன்றி. கோபாலகிருஷ்ண யாதவ் நூற்றாண்டு விழா விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சாத்தூரில் 15/11/1917 பிறந்தவர். தந்தையின் பெயர் சின்னசான் சீர்வை, தாய் சிவன் எம்மாள். மனைவி இலக்குமையம்மாள் கழுகுமலை நடுத்தருவில் உள்ள கதவையின் 9/118 வாழ்ந்த இவர் கோபால் கோனார் என்று அனைவராலும் அறியப்பட்டவர். இவர் 1933 முதல் தேசப்பணி இயக்கங்களில் ஈடுபட்டார். படித்து கொண்டிருக்கும் பொழுதே கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி பகிஷ்காரம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டிருந்த தொண்டர்களுக்கு போலீசாருக்கு தெரியாமல் உணவு உடை போன்ற வசதிகள் செய்து கொடுத்ததால் இவரை பள்ளியிலிருந்து நிறுத்திவிட்டார்கள். எனவே கடைகளில் வேலை பார்த்து கொண்டே தேசிய பணிகளில் கலந்து கொண்டார். 1941 சத்தியாகிரகத்தின் போது சென்னை வரை கால்நடையாகவே நடந்து சென்றார். சென்னை ராயப்பேட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு 8 வார காலம் சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தண்டனை காலம் முடிந்து விடுதலையாகி வெளியே வந்த பின் காந்திஜியின் ஆணைப்படி மீண்டும் பாத யாத்திரை தொடங்கினார். 1942 புரட்சியில் கலந்து கொண்டு தலைமறைவாக திரிந்தவரை 1943 ஜனவரி 26 சாத்தூர் காவல் நிலையத்தினர் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் வைத்திருந்தனர். விடுதலைக்கு பின் கழுகுமலையில் தீப்பெட்டி தொழிலதிபராக உயர்ந்து பலருக்கும் உதவினார். இவரது சகோதரர்களில் ஒருவரான சுப்பையா என்பவரும் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை அடைந்தவர். இவர்கள் இருவரும் அரசு கொடுக்க முன்வந்தும் உதவி தொகையையோ நிலமானியமோ பெறவில்லை. சுதந்திரத்திற்கு பிறகு காக்கும் கடவுள் கண்ணன் அவதாரம் செய்த சிலப்பதிகாரத்தில் தன்னுடன் வந்த கோவலன் கண்ணகி இருவரையும் கவுந்தியடிகள் அடைக்கலம் கொடுப்பதற்கு தேர்வு செய்தது. அவ்வழியில் நடக்கும் யாதவர் இன மாதிரியை அப்படிப்பட்ட இனம் கல்வியில் பின்தங்கியிருந்த நிலையில் சமுதாய பெரியவர்களால் மதுரையில் யாதவர் பெண்கள் கல்லூரி துவங்கப்பட்டது. 1978 முதல் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தாளாளராகவும் செயலாளராகவும் செயல்பட்டு கல்லூரியின் மாபெரும் வளர்ச்சிக்கு வித்திட்டார். அகில பாரத யாதவ சமுதாய தலைவராக 1972 முதல் 1975 வரை இருந்துள்ளார். இச்சபை பின்னாளில் பாரத யாதவ் ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது பிற்பட்டோர் நலக்குழு உறுப்பினராக இருந்தார். நாட்டுக்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் உழைத்த இந்த தியாக செம்மல் 23/11/2004 இவ்வுலக வாழ்வை நீத்தார். அன்னாரின் புகழ் போற்றுவோம். மறைக்கப்பட்ட வரலாறை நம் சமுதாய உறவுகள் அனைவருக்கும் அனுப்புவோம், தெரிய வைப்போம், தெரியப்படுத்துவோம், சமுதாயத்தின் பெருமையை எடுத்துரைப்போம். நடக்கிற வேகத்துல பாரநொருந்தது பாதத்துல வீர அவனது பேரு சொன்னா ஆடு விரட்டுது வேங்கைகள்ல.